எல்லாரும் 16 வயது கிரெவிஸ்டோ கென்ஸ்லேவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல 36 வயது பீஷாவளையை வாங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி. யார் இந்த மேக்ரோ ஜான்சன்? சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த 20 வயது லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து 4வது வீரராக ஐபிஎல்லில் களமிறங்கும் யுத்வீர் சிங் போன்ற பல மும்பை இந்தியன் டீம் பிளேயர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கிரிக் ஃபேக்ட்ஸ் 360 டிகிரி நேயர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்பம் சாங்க்கான ஃபுல் சாங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மறக்காம போய் பாருங்க. ஆல்ரெடி எங்க சேனல்ல மும்பை இந்தியன்ஸை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், லைக் ஆக்ஷன்ல எந்தெந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க தெளிவா சொல்லியிருப்போம், 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ்ல 3 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொடுப்பாங்க, அதுல ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு போகும், மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் பாத்தீங்கன்னா பொல்லாடுக்கு பேக்கப்பா ஒரு ஆல்ரவுண்டர் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க, லைக் பொல்லாடுக்கு பேக்கப்பா ஒரு ஆல்ரவுண்டரா ஜிம்மி நீசம் எடுத்திருக்காங்க, மிச்சம் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லைக் ஆல்ரெடி நாதன் கவுண்டர்னேல அந்த டீம்ல இருந்தவரை எடுத்திருக்காங்க. ஆடம் மில்னே நாங்க சொல்லியிருப்போம், ஆடம் மில்னே வந்துட்டு ஓரளவுக்கு பேக்கப் பிளேயரா இவர் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடம் மில்னே எடுத்திருக்காங்க. பட் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த ஒரு பிக் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க்கோ ஜென்சன். பிகாஸ் நாங்க அந்த வீடியோல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரான மிச்சல் மெக்லன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா டெஃபினட்டா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு முஸ்தபிஸ் ரஹ்மான், செல்டான் காட்ரல் நேம்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். பட் அவங்கள எல்லாம் தாண்டி எங்க இருந்தா கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல, 20 வயது லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரான மார்க்கோ ஜென்சன் அப்படின்றவங்களை பாத்தீங்கன்னா இவங்க பிக் பண்ணிருக்காங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மைக்ரோ ஜேசன் அப்படின்ற வீரர் ஏலத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஜேசன் பேரண்டோஃப், இசுரு உதானா, லைக் பேர்னல், இந்த மாதிரியான நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முகங்களான நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்திருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் தாண்டி மைக்ரோ ஜேம்சனை எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோல இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மைக்ரோ ஜேம்சன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில எப்படி 50 ஓவர் விஜயசாரிய டிராஃபி நடந்திருக்கோ லைக் அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காலையும் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஒன்டே கப் அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு. ஸோ அந்த மொமெண்டம் ஒன்டே கப்பில் இவர் 4 மேட்ச் ஆடிருக்காரு, 4 மேட்ச்சில் 29 ஓவர் போட்டு 2 மெய்டன் ஓவர்ஸ் போட்டிருக்காரு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஸோ இதில் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணலை. நம்ம இந்தியாவில் எப்படி ஐபிஎல் நடக்குதோ அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா மன்சி சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ அந்த மன்சி சூப்பர் லீக் 2020 பேண்டமிக் காரணத்தால் அங்க வந்து நடக்கல. ஸோ 2019 இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 2019 பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரெக்கார்டு இல்லை, 3 மேட்ச் ஆடிருக்காரு, 10 ஓவர் போட்டிருக்காரு, இந்த 10 ஓவர்ல 105 ரன் அதாவது மோர் தென் 10 எக்கனாமி வச்சிருக்காரு, விக்கெட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் நீங்க பார்த்த ஸ்டாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லிஸ்டே கிரிக்கெட். லிஸ்டே கிரிக்கெட் அப்படின்னா நம்ம டொமஸ்டிக் மேட்சஸ்ல ஓடிஐ ஃபார்மேட் அதாவது ஒயிட் பால் கிரிக்கெட்ல நடக்கிற எல்லா ஃபார்மேட்ஸுக்கு பேரு தான் லிஸ்டே கிரிக்கெட்னு சொல்லுவோம். இந்த லிஸ்டே கிரிக்கெட் கரியர்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அவர் ஸ்டாட்ஸ் வச்சிடல. எதை வச்சு இவரை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பாக்குறப்ப என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ரெட் பால் கிரிக்கெட் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க, அதை டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்மேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா 12 மேட்ச்ல 52 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கோச் ஆன ஜஹீர் கான் வந்துட்டு எம்ஐடிவிக்காக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மைக்ரோ ஜேம்சன் எங்களுக்கு கிடைச்சது வந்துட்டு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும், அது மட்டும் இல்லாம பேஸ் பிரைஸ் கிடைச்சது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, நாங்க அவர் வந்துட்டு ஆல்ரெடி இன்னும் 2-3 டீம் எல்லாம் எடுப்பாங்க, மோர் தென் 1 crore கிட்ட போவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்த்தோம், பட் அவர் பேஸ் பிரைஸ்லேயே கிடைச்சது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம
அந்த டீமோடைய சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் கீப்பர் குவிண்டின் டீகாக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கோ ஜெமிசனை பத்தி சொல்லியிருக்காரு. சோ இவர் ரொம்ப நல்ல லெப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர். அது மட்டும் இல்லாம இவர் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குவிண்டன் டீகாக்கும் அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியாவில எப்படி சையத் முஸ்தக் அலி அதாவது 20 ஓவர் டிராஃபி நடக்குதோ அதே மாதிரியே இப்ப சவுத் ஆப்பிரிக்கால சிஎஸ்ஏ T20 சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன்ஸ் நடந்துட்டு வருது. இதுல மைக்ரோ ஜேசன் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு டீமை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாட போறாரு. இந்த சிஎஸ்ஏ T20 சேலஞ்ச் பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ ஸ்கோர்ஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னா கிரிக் பஸ்ல அவைலபிளா இருக்கு. சோ மறக்காம போய் பாருங்க. அடுத்ததா யுத்வீர் சிங் பத்தி பார்ப்போம். யுத்வீர் சிங் பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்தவர். இவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக நெட் பவுலரா இருந்திருக்காரு. சோ நெட் பவுலரா இருந்து நல்லா போட்டிருக்காரு அப்படின்ற காரணத்தினால்தான் இவர் ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி நாங்க யுத்வீர் சிங்கை பத்தி நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணி பெரிய அளவுக்கு ஒன்னும் ரெக்கார்ட்ஸ் இல்ல, பெரிய அளவுக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஒன்னும் கிடைக்கல. சோ பழைய பாஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் போஸ்ட் எல்லாம் பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது. சோ யுத்வீர் சிங் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக நெட் பவுலரா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டா நடந்த சையத் முஸ்தக் அலி டிராஃபில பாத்தீங்கன்னா யுத்வீர் சிங் ஹைதராபாத் டீமை ரெப்ரசன்ட் பண்ணி ஆடியிருக்காரு. இந்த யுத்வீர் சிங் 3 மேட்ச் ஆடியிருக்காரு. இந்த 3 மேட்ச்ல 10 ஓவர் போட்டிருக்காரு. டோட்டலா 82 ரன் கொடுத்திருக்காரு. சோ எடுத்த விக்கெட்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சோ எக்கனாமி மோர் தென் 8ல வச்சிருக்காரு. சோ அடுத்ததா இவங்க ஆடம் மில்னேவை பிக் பண்ணாங்க. நாங்க ஆல்ரெடி போன வீடியோலயே சொன்ன மாதிரி ஆடம் மில்னேவை மோஸ்ட்லி பேக்கப் பிளேயரா தான் யூஸ் பண்ண வாங்குவாங்க. அதே மாதிரி இன்னொரு வீரர் ஜிம்மி நீஷம். சோ ஜிம்மி நீஷம் பொலாடுக்கு பேக்கப் பிளேயரா தான் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் இருப்பாரு. பட் டெஃபினட்டா அவருக்கும் ஒரு சில மேட்சஸ் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். சோ தம்னைல பாத்திருப்பீங்க அம்பையரை 50 லட்சத்துக்கு வாங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் இல்லைங்க, ஜிம்மி நீஷம் தான். பிகாஸ் இப்ப ரீசன்ட் டேஸ்ல ஜிம்மி நீஷம் பாத்தீங்கன்னா ரக்பி அந்த மாதிரி லோக்கல் மேட்சஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நியூசிலாண்ட்ல அம்பையரா இருந்துட்டு இருக்காரு. சோ அதை வந்துட்டு மார்க் பண்ண விதமா தான் நாங்க வந்து போட்டிருக்கோம். சோ நான் தான் அதை போட சொன்னேன். ரொம்ப டீப்பா யோசிச்சேன் லைக் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல இவங்க பாத்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கரை பிக் பண்ணாங்க. மோஸ்ட்லி தெரியும் அர்ஜுன் டெண்டுல்கர் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வரமாட்டாரு. அதை மீறி ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ள வந்தாலும் மோஸ்ட்லி அந்த டீமும் பிட் பண்ண மாட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் பிட் பண்ணுவாங்கன்னு தெரியும். சோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. எங்க அப்பா யாரு தெரியுமா? எங்க அப்பா எம்எல்ஏ. கூட்டு வரேன். சிங்கம் படத்துல வருவாங்க. கடைசியா 2 கோடியே 40 லட்சத்துக்கு வாங்கின பியூஷ் சாவ்லா. ஆல்ரெடி மும்பை இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஆல்ரெடி அந்த டீமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லிக்க யாரும் இல்ல. இப்போ வரைக்கும் ராகுல் சகார் தான் அந்த டீமுடைய மெயின் ஸ்பின்னரா வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. சோ இப்ப பியூஷ் சாவ்லா ஆட் ஆனதுக்கு அப்புறம் யார மேட்ச்ல இறக்கிடுவாங்க, பியூஷ் சாவ்லாவா ராகுல் சகாரா இல்ல ரெண்டு பேருமேவா? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சோ அட் தி எண்ட் ஆஃப் தி ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் கடப்பாறை டீம்னு சொல்லுவோம். சோ கடப்பாறை டீமுக்கு எப்படி ஒரு விரிசல் விட்டுருச்சு, பழைய டீமே இருந்திருக்கலாம், பழைய பேட்டின்சன் மெக்லனகன் கவுல்ட்ரனையிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணேன். பட் ஒவ்வொரு பிளேயரை பத்தியும் கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணி அவங்களுடைய ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு லைக் அந்த கடப்பாரி இன்னும் கொஞ்சம் அவங்க ஷைன் பண்ணி இன்னும் பயங்கரமான டீமா மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.